சாந்தி, என்னம்மா? ஒண்ணுலபா, நிலப்படி தடுக்கிடுச்சு. எதுலயுமே பதட்டப்படுற வயசு, கொஞ்சம் நிதானம் தேவைமா. போய் சாமி கும்பிட்டு வா. போ. அம்மா, கண்ணை தொட்டு ஒட்டிக்கம்மா. தட்டுல இருக்கிறது வரைக்கும் தான் இது தீபம். இடம் மாதிரி பத்திக்குச்சுன்னா இது நெருப்பு. நீ படிச்ச பொண்ணு, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த அம்மா சாந்தி, சாமி கும்பிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டியே, கும்பிட்டியாமா? மனசார கும்பிட்டேன்பா. நீங்களா? இந்த ராத்திரி நேரத்துல ஏன் தனியா வந்தீங்க? என்ன கூட்டிட்டு வந்ததே உங்க பாட்டுதான். என்ன சொல்றீங்க? ஊருக்குள்ள நுழைஞ்சப்போ முத முதல்ல உங்க குரலை கேட்டேன். அதுல நான் என்னையே மறந்துட்டேன். அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் தூங்கி பல நாள் ஆச்சு. இந்த பாருங்க, இந்த மாதிரி நேரத்துல ஒரு வயசு பொண்ணு தனியா வந்து பேசுறது ரொம்ப தப்பு. அது மட்டும் இல்ல, இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா பெரிய ஆபத்தாயிரும். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க. இப்ப நான் போறேன். ஆனா இதே மாதிரி நீங்க பாடிக்கிட்டே இருக்கணும், அதை நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். வரேன். யாரு? அகரமுத்தனா? பண்ணையார் விட்டு பொண்ணோட பேசிக்கிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது. இல்ல, அது வந்து இல்லையா, என் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சது. எங்கயோ கோளார், என் கண்ணாடியில தான் மாத்திரேன். கண்ணாடிய தான் வரட்டுமா? அரசு, இத கோயில் இருக்கிற அகரமுத்தம் கிட்ட கொடுத்துட்டு வா. அம்மா, இது நீ நினைக்கிற மாதிரி கடுதம் இல்ல, போய் கொடுத்துட்டு வா. எதுவா இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா? ஏன் எல்லாரும் அப்பாவை நினைச்சு பயந்து சாவறீங்க? அவர் கோயில் இருக்க சாமிக்கே பயப்படுறது இல்ல. அவர் பெத்த பொண்ணு, நான் மட்டும் அவருக்கு பயப்படுவேனா என்ன? நான் தப்பு பண்ணல, தைரியமா போய் குடுத்துட்டு வா. மா, தாயே எல்லாரையும் காப்பாத்துமா. என்னங்க இது? சினிமா உங்ககிட்ட குடுக்க சொன்னாங்க. இன்று இரவும் உங்கள் பாடலுக்காக காத்திருப்பேன். பாடுங்கள். நேத்து ராத்திரி என் பொண்ணு அவங்கிட்ட பேசிட்டு இருந்ததை பாத்தியே, ஏண்டா என்கிட்ட சொல்லல? ஆனா அது உங்க பொண்ணுதானாங்கிற சந்தேகம் எனக்கு இருந்துச்சு. எதையும் தெளிவா தெரிஞ்சுக்காம சொல்லக்கூடாதுங்கிறதுனாலதான் பேசாம இருந்தேன். இன்னைக்கு கோயில்ல உங்க பொண்ணு எழுதின துண்டு சீட்ட நம்ம வேலைக்காரி அகரமுத்தங்கிட்ட கொடுத்தத நானே நேரடியாவே பார்த்தேன். ஐயா, தப்பு பண்ணிட்டா. அவன் அங்கேயே வெட்டி போட்டுட்டு அப்புறமா வந்து என்கிட்ட செய்திய சொல்லிருக்கணும். கோயில்ல கொடுக்கற பிச்சைய வாங்கி சாப்பிடுற ஒரு வெறும் பையன் என் பொண்ணு கிட்ட பேசிட்டானடா. அவன் மேல ஏற்பட்ட ஆசையினால என் பொண்ணு இந்த வீட்டு வாசப்படிய தாண்டனான்னு தெரிஞ்சா இந்த பெருமாள்புரம் பூபதி ராஜாவோட பெருமை, கௌரவம், மானும் மரியாதை எல்லாமே காத்தோட போயிருமடா. தனக்கு ஐயா அகரமுத்த இருக்கிற இடத்துல நாளைக்கு அவன் சமாதி இருக்கணும்.
முதலாளி அம்மா, முதலாளி அம்மா, அட பாவிங்களா, அவசரப்பட்டு வெட்டிட்டீங்களேடா. அகரமுத்து, நீங்க சொன்னதால நாங்க வெட்டணும். ஐயோ, கோட்டை பொறுத்து வீட்டு பொண்ணு அநியாயமா வெட்டி கொண்டுட்டு ஓடுறாங்களே, புரியல கொஞ்சம் இருக்க. அவங்களும் ஒண்ணு பண்ணிடாதீங்க. அவங்கள வெட்ட சொல்லி அனுப்பி வச்சதே எங்க அப்பாதான். அகரமுத்தனை கொலை பண்ண சொல்லி எங்க அப்பா ஆள் அனுப்பினாரு. ஒரு பாவம் அறியாது அவரு. அநியாயமா சாக கூடாதுன்னுதா அவர் இடத்துல வந்து நான் படுத்துக்கிட்டேன். சாந்தி, நான் உங்க பாட்டை நேசிச்சேன். அதுக்காக உங்களோட பழகணும்னு ஆசைப்பட்டேன். கணக்கு பிள்ள மூலமா இதை தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க அப்பா எங்க நான் படி தாண்டிடுவேனு பயந்து உங்களை கொலை பண்ண சொல்லிட்டாரு. ஆசைப்பட்டது நான் தான். அதனால தண்டனைய நானே ஏத்துக்கிட்டேன். முதல்ல வண்டி கிடங்க, ஆபீஸ் கொண்டு போலாம். வேண்டாங்க, உங்க எல்லார்கிட்டையும் சொல்லிடுறேன். நான் செத்துட்டா என் பணத்தை இவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. உங்க பாட்டு எங்கெல்லாம் கேக்குதோ என் ஆத்மா அங்க சுத்திக்கிட்டே இருக்கும். நீங்க பாடணும் எனக்காக. உங்க பாட்டு இந்த ஊரெல்லாம் ஒழிக்க. சாந்தி, ஐயோ 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 அம்மா, ஐயோ சாந்தி, ஐயோ ஐயோ மகளே சாந்தி. அநியாயமா உன்ன நான் கொண்டுட்டேனே. உன் சாவுக்கு நானே காரணமாயிட்டேம்மா. சாந்தி நிறுத்தியா? ஒரு பாவம் அறியாத உன் பொண்ணு வாழ்க்கைய நீ ஏன் அநியாயம் அழிச்சிட்டிய? அவ விரும்பினது என்ன இல்ல, என் பாட்டை தான். ஒரு சாதாரண ஓதுவார் பையன் கூட பொண்ணு ஓடி போயிட்டா ஓ அந்தஸ்தும் கௌரவமும் போயிடுமே. நீ இப்படி ஒரு பரிபாத்த செஞ்சிருக்க. ஓ அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் ஒரு தகுதியான ஆளா பார்த்து இப்ப இவளுக்கு தலையிட சொல்லு. என்னைக்கு இவ என் பாட்டுக்காக உயிரை விட்டாலோ இனிமே இவ அமங்கலியா போகக்கூடாது. என் பொண்ணு படிதாண்டி வந்ததுக்கு காரணமே நீ தாண்டா. அவ பொணத்துக்கு நீ தாலி கட்டினாலும் என் பொண்ணு நீ தொட்டுட்ட. என்னைக்காவது ஒரு நாள் உன்னை வெட்டி கொல்லாம நான் விட மாட்டேன்டா. அகரமுத்தா, சாவு என் கையில தான், என் கையில தான். பெரிய மனுஷன் மரியாதை கொடுத்து தப்பா போச்சு. வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போவோம். விடுங்க. வெள்ளிக்கிழமையும் அவ சமாதியை பார்த்தாதான் என் மனசுக்கு நிம்மதி. அதனாலதான் வெள்ளிக்கிழமை தோறும் நான் போயிட்டு வரேன். ஒரு சாதாரண மனுஷன் பண்ண முடியாத காரியத்தை பண்ணி நீங்க இப்ப என் கண்ணு முன்னால சாமியா நிக்கிறீங்க. உங்க பாட்டை நேசிச்ச ஒருத்திக்காக உங்க வாழ்க்கையே தியாகம் பண்ண தயாரான நீங்க, உங்களையே நேசிக்கிற எனக்கு என் வாழ்க்கையை கொடுக்க கூடாது. என்னை ஏத்துக்கங்க. அபிராமி, இந்த நேரத்துல இவங்கிட்ட நடி பேச்சு. வீட்டை தாண்டி வருவியா? வீட்டை தாண்டி வருவியா? வயசு பண்ண அடிக்கிறீ உனக்கு வெக்கமா இல்ல? என் பொண்ணு அடிப்பேன், அதை கேட்க நீ யாரா? நான் அவளோட அண்ணன்டா, அவளை அடிப்பேன் கொல்லுவேன், அதை கேட்க நீ யாரா?
ஒரு கூத்தாடி பையன் இவ்வளவு பேசுறான்னா இதுக்கெல்லாம் நீதானடி காரணம். பாப்பா இதை வீட்டுல வச்சுக்கலாம்.